Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல கோதுமை ரவையில எப்படி கேசரி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா ப்ளீஸ் கீழ இருக்கக்கூடிய red color subscribe பட்டனை press பண்ணிக்கோங்க. கூடவே அந்த bell iconஐயும் click பண்ணிக்கோங்க. சோ நம்ம சேனல்ல இனிமே எந்த வீடியோ upload ஆனாலும் உங்களுக்கு ஒரு notification வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதுல வந்து 1 கப் பால் ஊத்திக்கோங்க. அதே அளவுக்கு தண்ணியும் எடுத்துக்கலாம். So 1 cup பால் 1 cup தண்ணி இதை எடுத்து இப்ப நல்லா boil பண்ணிக்கலாம். So இந்த டைம்ல இன்னொரு கடாயை ஸ்டவ் ஆன் பண்ணி வெச்சுக்கோங்க. இதுல வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். 1/2 cup அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துக்கோங்க. இப்ப இந்த நெய்ல இத நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு மீடியம்ல இருந்து லோ ஃப்ளேம்ல வெச்சு வறுத்துக்கோங்க. வறுக்க ஆரம்பிச்சதுமே கொஞ்ச நேரத்துல நல்ல ஒரு அரோமா வரும். சோ இப்ப பாருங்க இது நல்ல வறுபட்டுச்சு. இத ஆஃப் பண்ணிடலாம். இப்ப பால் பாத்தீங்கன்னா நல்ல கொதிச்சிட்டு இருக்கு. சோ இதல வந்து வறுத்த ரவைய கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா mix பண்ணி விட்டுருங்க. சோ நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வெச்சிருங்க. இது வந்து low flame இருக்கட்டும். So இது சிம்லே குக்க ஆகணும். இப்போ இடையில இடையில இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. சோ அப்பதான் வந்து அடி பிடிக்காம இருக்கும். மறுபடியும் வந்து ஒரு மூடி போட்டு வச்சிரலாம். இது நல்லா குக்க ஆகணும். சோ ரவை குக்க ஆகற இந்த டைம்ல அகைன் ஒரு கடாயை ஸ்டவ் ஆன் பண்ணி வெச்சுக்கோங்க. இதுல வந்து 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கொஞ்சமா முந்திரி பருப்பு கிஸ்மிஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சோ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இத ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப ரவை பாத்தீங்கன்னா நல்லா குக்க ஆயிருச்சு. இத வந்து இப்ப நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ இதுல வந்து sugar ஆட் பண்ணிக்கலாம். சோ ஒரு 1/2 கப் விட கொஞ்சம் கம்மியா sugar ஆட் பண்றேன். 1/2 கப் அளவுக்கு brown sugar ஆட் பண்றேன். இது வந்து raw cane sugar அப்படினு சொல்லிட்டு நமக்கு கடைகள்லாம் கிடைக்குது. சோ அத தான் நான் ஆட் பண்றேன். ஒரு 2 ஏலக்காய் அதையும் தட்டி போடுறேன். இது நல்லா mix பண்ணிக்கலாம். சோ நம்ம sugar ஆட் பண்ண உடனே இந்த மாதிரி நல்லா melt ஆகி நல்லா கொழகொழன்னு இருக்கும். நல்லா அடி பிடிக்காத மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த sugar-ஐ enhance பண்ணி கொடுக்கிறதுக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு ஆட் பண்றேன். இப்போ நம்ம fry பண்ண அந்த முந்திரி பருப்பு கிஸ்மஸ் பழம் அதையும் ஆட் பண்ணிரலாம். இப்ப லாஸ்டா வந்து மறுபடியும் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். சோ நம்ம எந்த அளவுக்கு நெய் ஆட் பண்றோமோ அந்த அளவுக்கு கேசரி நல்லா இருக்கும். பட் இதுக்கு இந்த அளவுக்கு நெய் விட்டா போதும். சோ இது நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. சோ நம்ம கேசரி நல்ல பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுல நீங்க ஃபுட் கலர் ஆட் பண்ற மாதிரி இருந்துச்சுனா ரவா ஆட் பண்றதுக்கு முன்னாடியே கொஞ்சமா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இதில ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணல. சோ சூப்பரா யம்மியான கோதுமை ரவை கேசரி பண்ணியாச்சு. டேஸ்ட் உங்களுக்கு எக்ஸாக்ட்டா அப்படியே ஒயிட் ரவால பண்ண மாதிரியே தான் இருக்கும். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். சோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.